महिमை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த சின்ன செய்தியின் மூலமாக அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய சமாதானமும் அவருடைய இரக்கங்களும் உங்கள் வாழ்விலே தொடர்ந்து போதுமானதாக இருக்கட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதன் 49 வசனம், என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்திலே வேண்டிக் கொண்ட ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வசனத்திலே நாம் கண்டு கொள்ளுகிறோம். உயிர்த்தெழுந்தவர் அப்படியே பரலோகத்திற்கு எழுந்தருளி போகவில்லை, அவர் திரும்ப திரும்ப தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். இந்த வேதவசனத்தில் சொல்லுகிறார், எருசலேம் நகரத்திலே நீங்கள் இருக்க வேண்டும், ஏனெனில் பிதாவினுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு கேட்டுக்கொள்ளுகிறார். அதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1:4-5 வசனங்களிலும் கண்டு கொள்ளுகிறோம். என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேம் நகரத்தை விட்டு புறப்படாமல் அந்த நகரத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரங்களே, உலகத்திலே மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்காக காத்திருக்கிறான். இன்னொரு மனிதனுடைய ஆசீர்வாதங்கள், மனிதனுக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறுவதற்கு அவைகளுக்காக காத்திருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். மனிதன் கணவனுக்காக காத்திருக்கிற மனைவி, மனைவிக்காக காத்திருக்கிற கணவன், பெற்றோருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பெற்றோர், நண்பன் நண்பனுக்காக காத்திருக்கிறான். அநேகருடைய காத்திருப்பு இந்த உலகத்திலே தோல்வியிலே தான் முடிந்திருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற எந்த மனிதனும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லையா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள் சோர்வடையார்கள் என்று அருமையான வேதவசனத்திலே நாம் கண்டு கொள்ளுகிறோம். அன்பு சகோதரங்களே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்று கொள்ளுகிறதானே ஒரு புது பலன், அபிஷேகத்தினுடைய நிறைவுதான் மனிதர்களுக்கு நடுவிலே நம்மை சாட்சியாக நிறுத்துகிறது. அதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதன் 8 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த அருமையான வேத வசனத்தின்படியாக ஒரு மனிதன் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே வாழ வேண்டுமானால், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருகிற மனிதனாய் வாழ வேண்டுமானால், ஒரு மனிதன் உலகத்தின் வழிபாடுகளிலே சிக்கி தன்னை உலகத்தின் வழிபாடுகளிலே தன்னை சிக்கி கொள்ளாமல் தேவனுக்குள் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அவனுக்கு தேவையாயிருக்கிறது. பாருங்கள், ஏன் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப தம்முடைய சீடர்களோடு வேண்டிக் கொள்ளுகிறார்? வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோமே ஆனால், உயிர்த்தெழுந்ததான ஆண்டவர் அடைபட்டிருந்த அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகிறார். இந்த அருமையான சீடர்கள் ரோம பேரரசருக்கும் யூத மத தலைவர்களுக்கும் பயந்து அவர்கள் ஒரு அறையிலே அடைக்கப்பட்ட, கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு ஒரு அறைக்குள்ளே இருக்கிறார்கள்.
அப்பொழுது இயேசு அவர்கள் நடுவிலே நின்று அவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதன் 20, 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வை அங்கே கண்டு கொள்ளுகிறோம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னுமாக இயேசு கிறிஸ்துவோடு கூடத்தான் இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை போல அற்புதங்களை செய்தார்கள். இயேசுவை போல அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். அசுத்த ஆவிகளை துரத்தினார்கள். அவர்கள் வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வெவ்வேறு கிராமங்களுக்கு இயேசு இவர்களை அனுப்பி வைக்கிறார். அப்படி இருந்தும் ஏன் மறுபடியும் காத்திருக்க சொல்லுகிறார்? அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பாதத்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் காத்திருக்கிறான், தேவனுடைய பாதத்தில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறானோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தையும் அந்த மனிதன் பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசுவுக்கு நன்றாக தெரியும், பாடுகள் நிறைந்த உலகம், பாவம் மலிந்து கிடக்கும் உலகம், வேதனை அனுபவிக்க வேண்டிய உலகம், இந்த அருமையான செம்படவர்கள் என்னுடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற வல்லமைதான். இந்த பாடுகளும் வேதனைகளும் நிறைந்து கிடக்கும் உலகத்திலே இவர்களை எனக்கு சாட்சியாய் நிறுத்த முடியும். ஆகவேதான் திரும்ப திரும்ப அழுத்துகிறார், எருசலேம் நகரத்திலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒரு மனிதனில் வரும் பொழுது இது 3 விதமான வல்லமையை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறது. 1, பாவத்தை மேற்கொள்ளும்படியான வல்லமை. 2, பிசாசை மேற்கொள்ளும்படியான வல்லமை. 3, உபத்திரவங்களை பாடுகளை மேற்கொள்ளும்படியான வல்லமையை கொடுக்கிறது. பாருங்கள், இன்றைய உலகத்திலே வலதுபுறம் இடதுபுறம் முன்பின் திரும்பினாலே பாவம் செய்வதற்கு அநேக வழிகள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் மலிந்து கிடக்கும் இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய சுய பக்தியினாலோ தன்னுடைய பலத்தினாலோ தன்னுடைய பட்டங்களினாலோ பணத்தினாலோ முடிவதில்லை. எத்தனையோ மாமேதைகள், எத்தனையோ உலகத்தை அசைத்தவர்கள் தங்கள் ஞானத்தினாலும் யுக்தியினாலும் அந்த பட்டியலிலே இடத்தை பிடித்தவர்கள் தங்கள் வாழ்வை தோல்வியிலே தான் முடித்திருக்கிறார்கள். தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியவில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இறங்கும் பொழுது அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் காத்திருந்து பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு அசாதாரணமான தெய்வீக வல்லமை உங்களுக்குள் வந்து உங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தி விடுகிறது. தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது இது பாவம் என்ற உணர்வை அந்த ஆவியார் உங்களுக்குள்ளே தருகிறார். எது முடியவில்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதை முடிய செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு பாவத்தை மேற்கொண்டு நீங்கள் வெற்றியோடு இந்த வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு உதவுகிறது. 2, பிசாசை மேற்கொள்ளும்படியான வல்லமையை இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு இந்த உலகத்திலே போராட்டமில்லை, அப்படியானால் உங்களுடைய எதிராளி ஒரு மனிதன் அல்ல, உங்களுடைய எதிராளி வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனை, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியினுடைய வல்லமைகள். இந்த பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு அசாதாரணமான இயற்கைக்கு மேற்பட்டதான ஒரு வல்லமை உங்களுக்கு தேவை. இந்த வல்லமை இந்த உலகத்தின் உங்கள் சரீர பலத்தினாலே நீங்கள் பெற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை பலவிதமான பயிற்சிகளுக்கு உட்படுத்துவதனாலே இந்த பலனை பெற்றுக் கொள்ள முடிவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள் வரும் பொழுது பாவத்தை நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி செல்கிறீர்கள். ஆகவேதான் யோசேப்பை பாருங்கள், பார்வோன் மன்னன் என்ன சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல
வேறொருவன் இந்த உலகத்திலே உண்டோ என்று கேட்கிறான் அந்த மனிதன். பரிசுத்த ஆவியின் நிறைவு இந்த யோசேப்பின் மேலே இருந்தபடியினாலே தான் அருமையானவர்களே, அவன் பாவத்தை ஜெயித்து தன்னை காத்து கொள்ளுவதற்கு பலனை பெற்றுக் கொண்டான். பரிசுத்த ஆவியானவர் பொல்லாங்கனுடைய அந்த அஸ்திரங்கள் உங்களுக்கு எதிராய் கடந்து வரும் பொழுது, பொல்லாங்கன் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்களை, போராட்டங்களை, பாவ உணர்வுகளை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த பொல்லாங்கனுடைய அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதான ஆற்றல் உங்களிலே வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிசாசை மேற்கொள்ளும்படியான வல்லமையை கொடுக்கிறார். எந்த மந்திரவாதங்களானாலும், எந்த பில்லிசூனியத்தின் ஆவிகளானாலும், எந்த பொல்லாத தரித்திரத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகளானாலும், பரிசுத்த ஆவியின் அக்னிக்கு முன்னால் அவைகள் சுட்டரிக்கப்பட்டு விடுகின்றன. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், காத்திருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய பலனை தருகிறார். இயேசு என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதன் 33 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசு எப்படி உலகத்தை ஜெயித்தாராம்? லூக்கா 4:18 அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க பண்ண அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தல 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி நடந்தார். பாருங்கள், சிலுவை மரணம் வரை தம்மை தாழ்த்தினார். அந்த சிலுவை மரணத்திற்கு தைரியமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஏனெனில் தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது. அந்த ஆவியின் வல்லமை தான் 3வது நாளிலே அவரை உயிரோடு எழுப்பினது. பேதுருவை கேட்டு பாருங்கள், கேவலம் முற்றத்தை சுத்தம் செய்கிற ஒரு வேலைக்காரி பெண்ணிற்கு முன்பதாக இயேசுவை மறுதளித்தவன், எந்த யூத ஜனங்களுக்கு நடுவாக பயந்து இயேசுவை மறுதளித்தானோ அதே ஜனங்களுக்கு நடுவாக நின்று அவன் பிரசங்கிக்கிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். எப்படி இந்த பலன் அவனுக்கு வந்தது? பெந்தை கோஸ்தை என்ற நாளுக்கு அப்புறமா, அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளுக்கு அப்புறமா, இந்த தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொண்டபடியினாலே தான் எந்த உபத்திரவத்தையும் அவன் தாண்டி இயேசுவுக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்தது. அன்பு சகோதரங்களே, எதனாலே இன்றைக்கு பயப்படுகிறீர்கள்? எதை குறித்து கலங்குகிறீர்கள்? எதை விட முடியவில்லை என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே? கவலையே படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் இன்று உங்களை சந்திப்பாராக. உங்கள் வாழ்விருக்கிற தரித்திரங்கள், வேதனைகள், பாடுகள், இவைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி முன்னேறி செல்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை உங்களை களவில்லாமல் தேவன் கட்டளையிட்டு விடுதலையோடு நீங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை புரிவாராக. இயேசு கிறிஸ்துவனுடைய மாறாத பிரசன்னம், பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலும் தேறுதலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன், ஆமென், ஆமென். தேங்க் யூ. இந்த தேவ செய்தி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இப்படி பரிசுத்த ஆவியின் பலத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம பலப்பட வேண்டும். இப்படியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிசுத்துக்களாக நம்ம கடந்து போக வேண்டும் என்று இந்த போதகம் மூலியமாக தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நம்ம இப்போ புது இடத்துக்கு வந்தவாசி நம்மளால் வந்து தெய்வ செய்தியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நாங்கள் போயிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஒரு புதிய தெய்வ செய்தியோடு உங்களை காணும் வர நிச்சயமாக உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபத்தில் வைத்திருக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிரசனத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். ஆவியானவரே வார்மையா, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையா
ஆளுகை செய்யும். நாங்கள் இப்பொழுது வாஞ்சிக்கிறோம் ஐயா, எம்மை நிரப்புவீரா? உன் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். நல்லவரே என்று சொல்லுவோமா? நல்லவரே.
வீராக நாங்கள் உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உதாக்கிரியின் சட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். நாங்கள் உம்மையே வாஞ்சிக்கிறோம் ஐயா. தாகமாயிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்தும தாகத்தையும் தீர்க்கும் ஜீவ நதியாய் பொங்கி வருவீராக. அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் அக்கினியா இறங்கி எல்லா அந்தகாரத்தின் கட்டுகளை முட்டை கட்டும் ஐயா. பலவீனங்கள் மாறிட்டு புது பலன் உண்டாகட்டும். சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஆவியில ஒரு புதிய உற்சாகம் உண்டாகட்டும். ஆறுதலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆறுதல் படுத்துவீராக. தகப்பனே தள்ளாடுகிற முழங்கால்கள் இப்பொழுதே புது பலன் அடைந்து கொண்டிருக்கிறபடி நாளை சோத்திரங்கள். Move into every family and every life in a mighty way, Holy Ghost. Hallelujah. முடிய மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஒவ்வொருடைய இல்லங்களுக்குள்ளும் இப்பொழுதே கடந்து வந்து ஒரு பலத்த மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரங்கள். 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 ஹல்லேலூயா.